இன்றைக்கி நெஞ்செலும்பும் நாட்டு கத்திரிக்காயும் போட்டு ஒரு கிரேவி, மட்டன் கிரேவி. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் கத்திரிக்காயும் போடலாம், அவரைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், எல்லாம் போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம் 1/30, 2 கட் பண்ணியிருக்கேன், 1 10 பூண்டு பல், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், அரிசி கழுவின 1/3 தண்ணி, பட்டை கிராம்பெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுட்டேன். இதுலேயே இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து 1/2 கிலோ நெஞ்செலும்பு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டேன், இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அந்த அரிசி கலவுன தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் வடித்து சூப்பு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் குடிக்கிறதுக்கு. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன், லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கலாமே அப்படின்ட்டு. இது கொதி வந்தோன்னே 1/6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்து மூடி போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது அரிசி கழுவுனா 3/3 தண்ணி தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆறு விசில் விட்டாச்சு. விசில் சத்தமெல்லாம் போனோன்னே, அந்த ப்ரெஷர்லாம் போனோன்னே எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். 2.5 கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், எல்லாத்தையும் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய், மிளகு, சோம்பு, ஜீரகம், தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. குழம்பு மிளகாத்தூள், பிளைன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. குழம்பு மிளகாத்தூள், பிளைன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், எல்லாத்தையும் இப்போ அந்த குழம்புல போட்டுக்கலாம். அந்த பொடி வகை மிளகாத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையுமே அந்த குழம்புல போட்டுட்டேன். இதுக்கு 1/10 நாட்டு கத்திரிக்காய், இதையும் அது கூடவே போட்டுடலாம். இப்போ 4 நாளாக கீறி வச்சுருக்கேன் முழுசாகவே. கத்திரிக்காயையும் அது கூடவே போட்டுட்டேன். அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் அதில் ஊற்றிட்டேன். புளி வந்து இது ஆப்ஷனல் தான், எங்கள் ஊர் சைடு போடுவோம், அதனால் கொஞ்சமாக புளி இதை கழுவிட்டேன். இப்போ இதையும் அது கூடவே போட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் வெந்து வரணும், அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். எவ்வளவு கன்சிஸ்டன்சி தேவையோ அது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பிளைன் மிளகாத்தூள் போட்டு அது மேலே 1/2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிட்டா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலைய கொஞ்சமாக எண்ணெயில் தாளித்து போட்டாலும் லாஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இது மாதிரி பண்ணுறேன். தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இறக்குறப்ப கொத்தமல்லி போட்டுக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரமாக வந்துருச்சு. இப்போ வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி
ஆறு விசில்ல இந்த மட்டன் வெந்துடும். சில இடத்துல வந்து 7-8 விசில் விட வேண்டியதாக இருக்கும். இங்கே பக்கத்தில் நான் வாங்குற கடையில் 6 விசில்லையும் நல்லா வெந்துடுது, நல்லா இருக்கு மட்டன். மிக்ஸ் பண்ணி விட்டேன். சப்பாத்திக்கு இந்த கிரேவியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் மேலே ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஒரு லெமன் வச்சுட்டா நல்லாயிருக்கும். லெமன் பீஸ் ஒன்று வச்சுட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடியாகிடுச்சு, ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.